நீயா? நான் தாங்க உங்க கற்பகம் வந்திருக்கேன். எதுக்காக இங்க வந்த? வாழ்க்கை கேட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நான் நிக்கிறது இல்லையே. ஆனா நான் வித்துட்டேனே, என் கற்பனை உங்களுக்கு வித்துட்டேனே. இப்போ என் வயித்துல 4 மாசம், எனக்கு நீங்க தாங்க வாழ்க்கை கொடுக்கணும். நான் கெடுத்த பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து பழக்கம் இல்ல, வாய் கரிசி கொடுத்தாண்டி பழக்கம். மது, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு குருட்டு பொண்ணை கெடுத்ததே பாவம், அதுலயும் அவளை கொலை வேற பண்ண போறியா? இது மகா பாவம்டா. வாய் மூடு. அம்மா, நீங்க நான் உன் அம்மா மாதிரிமா? உன்னை கெடுத்த பாவியோட அத்தை. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தா அதை பாத்துக்கிட்டு சும்மா இருப்பனா? அம்மா, எனக்கு வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்கறேம்மா. இவன் கையாலேயே எல்லா காரியத்தையும் பண்ண வைக்கிற. நாளைக்கே உங்க கல்யாணம் நாதசுர மேளத்தோட. அது ஒண்ணு இல்ல கண்ணு, ஐயரு ஹோமம் வளர்க்கிறாரு, அந்த வாசனை தான். ஆமா, இங்க ஏதோ கட்டம் மேல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கே. ஆமா கட்டதான், ஆனா சந்தன கட்டமா? நாங்களாம் ராஜவம்சம் இல்லையா? எங்களுடைய குல விளக்குப்படி சந்தன கட்ட மேலதான் நம்ம கல்யாணமே நடக்கணும். அதான் அத்த முகூர்த்தத்துக்கு நேரமாக சார், கல்யாணத்துல தூங்கிட்டு இருக்கான் பாத்து சும்மா இருக்கே. அப்புறம் தூங்கிட்டு இருக்கான். வெறும் கையோட வரக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க, அதனால உங்களுக்கு குடுக்கறதுக்காக இதோட வந்திருக்கேன். என்ன இது? பெட்ரோல். இப்பதானே ஒரு குருட்டு பொண்ணு எரிச்சிட்டு வந்திருக்கீங்க, இன்னொரு பொண்ணு இருக்குன்னா அதுக்குதான் இது. இப்ப நாங்க எரிச்சிட்டு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. இப்போ உன் ஜாதகத்தை சொல்லட்டுமா? உனக்கு சாவு நெருங்கிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற? ஈஸ்வரிங்கிற ஒரு கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைனால இவன் உயிர் போகும். இல்ல நீ போய் சொல்ற. இந்த பழையனூர் நீலி போடுற சோழி பொய் சொல்லாது, பழிக்கும். அது சரி, இப்ப அவ எங்க இருக்கா? அவ இருக்கிற ஊரு தேவிபுரம். அவளை தீர்த்து கட்டுற வழி அத நீ சொல்லாத, நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நானு நீ இங்கே இரு.
சாரு பட்டா பரம்பரை பஞ்சாபுக்கு கோபம் வந்தா பஞ்சாப் பறக்கும் தனித்துறை சபரிமலை
கன்னி மூல கணேசா, கும்பி கணேசா, ஆடு தமாஷா. என்ன காளிங்க ராயா? தெய்வீக சக்தி பெற்ற ஈஸ்வரி என்ற பெண்ணை கொல்ல முயற்சி செய்த ஒருவன் தோற்று போய் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றான். அதற்கு என்ன இப்போது? அவனுக்கு உதவி செய்வது போல் நடித்து அந்த பெண்ணிடம் இருக்கும் சக்தியை இந்த மந்திரவாதி அபகரித்துக் கொண்டால் இவன் சக்தி இன்னும் பல மடங்கு அதிகரித்துவிடும். பயப்படாத, நான் உன் நண்பன் தான். நண்பனா? விரோதிக்கு விரோதி நண்பன் தானே. நீ ஒருத்திய அழிக்க போன, நான் அவளை காப்பாத்துற சக்தியவே அழிக்க போறேன். அந்த சக்தியை உன்னால அழிக்க முடியுமா? 16 வருஷம் சர்வசக்தியாக நடத்தி 50 பூதங்களை அடக்கி என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க, இப்ப பாரு என் சக்திய. எப்படி? இப்பவே போங்க, போய் அந்த ஈஸ்வரை அழிச்சு சாம்பல் ஆக்கிட்டு வாங்க. அனுப்பி வச்ச வவ்வால் எல்லாம் அந்த நெருப்புல பொசுங்கி போச்சு. அப்போ மந்திர சக்தி தோத்து போச்சா? இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற மகா சக்தி ஜெயிச்சிருச்சு. ரெண்டு ஒண்ணுதான். அப்போ மந்திர சக்தி பாச்சா அங்க பலிக்கலன்னு சொல்லு. பலிக்கும்,
நான் பழிக்க வைக்கிறேன். அந்த பராசக்தி அடக்கி அடிமையாக்குற மகாசக்தியாக நடத்தி அந்த சித்து விளையாட்டுக்காரிய நான் அடக்கி காட்டுவேன். மந்திரத்தால முடியாதத என் தந்திரத்தால முடிச்சு காட்டுவேன். எப்படி? உனக்கும் ஈஸ்வரிக்கும் கல்யாணம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ ஈஸ்வரிய தொடக்கூடாது. புருஷன் தொடாம எந்த பத்தினியும் தாயாக முடியாது. இதெல்லாம் நடக்குமா? எதையும் நடத்தி காட்டுவா இந்த பழையனூர் நீதி. நீ ஈஸ்வரி கழுத்துல தாலி கட்டுற வேலையை செய்ய வைக்கும் என்னுடைய சோழி. ஏம்மா மலத்தடியில உட்காந்துட்டு சோழி உருட்டிட்டு இருக்க? யாரோட தலையெழுத்து பாத்துட்டு இருக்க? நீ இலைய பறிச்சுக்கிட்டு இருக்கியே, அந்த மரத்தோட தலையெழுத்து பாக்குற. தலையே இல்லாத இந்த மரத்துக்கு தலையெழுத்தா? ஆமா, மரத்துக்கு மட்டைக்கலாமா ஜோசியம் பார்க்க முடியும்? பட்டு போன இந்த சருகு கூட தலையெழுத்து சொல்லுவா இந்த பழையனூர் நீலி. கொஞ்ச நேரத்துல இந்த மரத்தோட ஆயுசு முடிய போகுது. ஏமா உனக்கு இவ்வளவு சக்தியா? சக்தி இந்த நீலிக்கு இல்ல, இந்த சோழிக்கு இருக்கு. ஏமா என் தங்கச்சி ஈஸ்வரியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு இந்த சோழிய போட்டு சொல்லுமா? தங்கச்சின்னா அவ்வளவு பிரியமா? என் உயிரே அவதான். அந்த உயிருக்கே சொந்தக்காரி நீ. முதல்ல உன் எதிர்காலத்தை பாக்குற. சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். ஏமா சும்மா இருக்கீங்க? உன் தலையெழுத்தே விசித்திரமா இருக்கு. என்னமா சொல்றீங்க? நீ கல்யாணம் ஆகாமலே தாயாக போற. நீ சொல்ற பொண்ணு நான் இல்ல, கருப்புதான் என் உயிர். அது போயிட்டா நான் போனோம். தப்பா புரிஞ்சுகிட்டியா? கருப்பு பறி கொடுத்துதான் தாயாகணும்னு இல்ல, கன்னித்தாயும் ஆகலாம். கன்னித்தாயா? ஆமா. தாலி கட்டிக்காம பிரசவ வழியில துடிக்காம உன் கையில ஒரு குழந்தை தவழணும். இல்லைன்னா உன் தங்கச்சி உயிருக்கே ஆபத்து. ஐயோ, என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். நான் இப்ப என்ன செய்யணும்? அப்படி கேளு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீ ஒரு குழந்தைக்கு தாயா இருந்தா போதும். அதுவும் தெய்வீக குழந்தையா இருந்தா ரொம்ப நல்லது. தெய்வீக குழந்தையா? நான் எங்க போவேன்? வெண்ணைய கையில வச்சிருக்கேன், உருக்க வேண்டியதானே. புரியல? காளிகாம்பாளே உன் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு உன் வீட்டிலேயே காவல் தெய்வமா இருக்கா. விஸ்வரூப எடுக்கிற அந்த சிம்ஹ வாகினிய சிசுவா மாத்தா எவ்வளவு நேரம் ஆகும்? போக வேண்டிய ஊரு பேரு சொன்னவ வழி சொல்லாமலேயே போயிடுவேன். இந்த ரகசியம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும். உன் தங்கச்சிக்கு கூட தெரியக்கூடாது. தைரியமா போயிட்டு வா. சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். என்னது? மல்லிகைப்பூ உனக்குதான்? மல்லிகைப்பூ என்ன மயக்கவா? அது என்ன இது? இது கண்மை. ஓ, மை போட்டு என்ன வசியம் பண்ண பாக்குறியா? ஆமா, இன்னும் ஏதோ வச்சிருக்கே, அது என்ன தெரியல? ரிப்பன். ஓஹோ, என் கைய கட்டி போட ரிப்பனா? அதெல்லாம் இல்ல. இது பாத்தியா, உன் காலுக்கு கொலுசு கூட. என் காலு கூட விலங்கு போட போற? போ அத்தா. உன் தலையை சீவி பூ வச்சு கண்ணுக்கு மை போட்டு
காலுக்கு கொலுசு மாட்டி அழகு பாக்கலாம் பார்த்தா எடுக்க முடுக்கா பேசிட்டு இருக்கே. என்ன வேணுமோ கேளு, நீ சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் கேட்பேன். தலையெழுத்து தாய கூட சந்தேகப்பட வைக்குது, என்ன பண்றது? சரி சத்தியமா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரம் எந்த சக்தியும் உபயோகிக்காம நீ குழந்தையா மாறணும், நான் உனக்கு கண்ணி தாயா ஆகணும். இது விபரீதமா முடிஞ்சிடும். எப்படி முடிஞ்சாலும் சரி, எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்த போறியா இல்லையா? விநாச காலே விபரீத புத்தி, நதி வழி மாறலாம் ஆனா விதி வழி மாறாது. படி அளக்கிற பராசக்தி இன்னைக்கு பால் கழற குழந்தையா உனக்காக மாறலாம்.
நிற்கிறது, எப்படி உயிரோடு இருக்கிறது? கொஞ்சம் பொறுமையா இருமா. யார் நீங்க? காயர் அந்த வேட்டிக்கு சொந்தக்காரன். என் பேர் மதுசூதனன். நான் ஒரு அனாதை. அவங்களுடைய மானத்தை காப்பாற்ற சந்தர்ப்பத்தையும் நீங்க பெரிய மனசு பண்ணி எனக்கு தரணும். புரியலையா? இவனே இவளை கட்டிக்கிறேன்னு சொல்றான். நானும் இவனை இப்பதான் பார்த்தேன். நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமாங்க, எனக்கு இப்ப வேலை இல்லை. ஆனா நாளைக்கு வெளியூர்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது. உங்க தங்கச்சிய வாழ்நாள் பூரா கண்கலகமா நான் பாத்துக்குவேன். அப்புறம் என்ன, இவனை விட நல்ல மாப்பிள்ள உன் தங்கச்சி கிடைத்தானா? தாலிய கொடுத்து கட்ட சொல்லு. அக்கா, யார் இந்த பாட்டி? எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க பேச்சு நம்ம தட்டக்கூடாது. நடக்கிறது நல்லபடியாவே நடக்கும். தம்பி, இன்னைக்கே உன் கல்யாணம், சரிதானா? சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். ஆபத்துக்கு வராத நீ சுடுமை என் முகத்துல முழிக்க கூடாது. இதை எடுத்து தாண்டியும் வரக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம்? சத்தியம் ஈஸ்வரி, ஏந்திரமா. இனிமே உனக்கு எல்லாமே இவர் தான். அம்மாவும் நம்ம அப்பாவும் உனக்கு என்னைக்குமே துணையா இருப்பாங்கம்மா. ஏமா, வேற மாப்பிள்ளையோட இன்னைக்கு ஊருக்கு போறேன்னா? நம்ம பொண்ணை விட்டு பிரிஞ்சு போனாலும் அண்ணன் நினைச்சிட்டு இருப்பாங்க. சரி சரி, கண்ணை தொடச்சுக்க. ஊருக்கு போன உடனே உன் அட்ரஸ் எழுதி லெட்டர் போடுறேன்னு. போடுறேன்க்கா. நல்லதோ கெட்டதோ எல்லாமே எழுதுற. எழுதுமா? அங்க நீ நல்லா இருந்தேனா பேனால எழுது நல்லா இருக்கேன்னு. பிரச்சனை ஏதாவது இருந்தா பென்சில் எழுது, நான் புரிஞ்சுக்கிறேன். வாமா அக்கா, நான் போய் ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். வேண்டாமா, ஆத்தா கிட்ட நான் சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன். அவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. வா. அப்போ நேரமாச்சு, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாமா. நான் வந்து வேலை நல்ல விதமா முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கு எந்த குறையும் இருக்காது. வரட்டுமா? வரேன் தாய். உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துற. இன்னொரு கேரக்டர் அறிமுகப்படுத்துறேன். மாப்பிள்ளீங்க, ரெண்டு நாளா உங்களை பார்க்காம என் கையும் ஓடல காலும் ஓடல எதுவுமே ஓடல. பாப்பா யாரு? என் பொண்டாட்டி. ஆயிரத்துல ஒருத்தியா நூத்துல ஒருத்தியா? ஒருத்தனுக்கு ஒருத்தி மாமா. எப்படியும் கைத்து விட போறீங்க, அதை விடுங்க. மாப்பிள, நம்ம குடோன்ல சர்க்கரை எல்லாம் பதுக்கி வச்சிருந்தமே, திடீர்னு மார்க்கெட்ல சர்க்கரை கிடைக்கல.
எல்லாத்தையும் பிளாக்ல வித்து 5 லட்சம் ரூபாய் கணிசமா லாபம் பண்ணிருக்கேன். மாமா, வெரி குட் மாமா. நேத்து உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னீங்க. நேத்து சொன்னா பரவாயில்ல, நேத்து பேச்சு காத்தோட போச்சு. வா, இன்னொரு கேரக்டர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். பாவம் பலியா. நீலி, நீலி, இவங்க யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? இவங்க நேத்து பேச்சு காத்தோட போச்சு. பரவாயில்லையே, எங்க வழிக்கு வந்துட்ட. பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு நமக்குன்னு உட்கார்ந்த வேண்டியதான். புரிஞ்சுகிட்ட போலமா? பாட்சா, நீத்துல எங்கடா போயிட்ட? தங்கச்சி கல்யாணம் திடீர்னு நடந்து போச்சு, தெரியுமா உனக்கு? தெரிஞ்சு ஏண்டா வீட்டு பக்கமே வரல? சரி சரி, நேத்துல நீ ஒண்ணுமே சாப்பிடல, இந்த பழத்தை அவள் சாப்பிடு. ஆத்தாவும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, எவ்வளவு கூப்பிட்டாலும் சிலையாவே இருக்கா, நேர்ல வரவே மாட்டேங்கிற, இப்ப நீ சாப்பிட மாட்டேங்கிற. சரியோ தப்போ, தங்கச்சி மேல இருந்த பாசத்துல தானே நான் இதெல்லாம் செஞ்சேன்.